இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ராசி பலன் பார்க்கறதுடைய தேதி கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 5ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10ஆவது மாதமான தையுடைய 22ஆவது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை பூசமானது வருது. ஸோ தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தை பூசமாக அனைத்து முருகன் கோவில்கள்லையும் கொண்டாடப்படும். இந்த தை பூசம் நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வருவது கூடுதல் சிறப்பு. அதே போல் நாளைய இந்த தை பூசத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. ஸோ பௌர்ணமி, பூச நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாளைய ஞாயிற்றுக்கிழமை மிக சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளைய இந்த சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு கண்டிப்பாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைவரும் முருகன் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஸோ அம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடு, இந்த மாதிரி எந்த வழிபாடு வேணாலும் நாளைய நாள் செய்யலாம். எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாளைய நாள் ரொம்ப ரொம்ப உகந்த நாள். ஸோ நாளைய இந்த சிறப்பான நாளை முன்னிட்டு நவக்கிரகங்கள் சிறப்பாக தான் அமைய போகுது. ஸோ சிறப்பாக அமைந்ததோட அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குமோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரிஷபராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளைய நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாளைய நாள் நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான நாளைய ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அமைதியான தினமாக ஆக்க நீங்கள் நிறைய போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆமாங்க, அமைதியான தினம்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, நாளைய இந்த தைப்பூசத்தில் சூரியன் நாளை நாள் வலுவிழந்து இருக்கிறாரு. அதன் காரணமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நாளை நாள் அமைதியாக நீங்கள் செயல்பண்ணும். எந்த அளவுக்கு அமைதியாக நீங்கள் நாளை நாள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நாளும் அமைதியாக இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் அமைதியான முறையில் இருங்க. மெயினாக தைரியம் மற்றும் உறுதியோடு இருங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எதிராக நடந்தாலும் பதட்டத்தை எடுத்துக்காதீங்க. ஸோ பதட்டத்தை விடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ நாளை நாள் மேக்சிமம் கோவில் குளத்துக்கெல்லாம் சென்று வாருங்க. குறிப்பாக முருகன் கோவிலுக்கெல்லாம் சென்று வந்தீங்கன்னா நாளை நாள் பதட்டம் ஏற்படுவது கொஞ்சம் குறையும். மொத்தத்தில் நாளை நாள் நம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே வேணும். ஸோ எந்த அளவுக்கு நம்பிக்கை தைரியத்தோடு நாளை நாள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாளை நாள் அமைதியான நாளாக மாறும். அதே போல் வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உங்களுடைய பணிகள் கடினமாக இருப்பதாக உணர்வீங்க. அந்த மாதிரி கடினமாக இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா பணியாற்றுவது கஷ்டமாயிரும். அதனால் அந்த மாதிரி கடினமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. எளிதாக பணியாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து திட்டமிட்டு பணியாற்றுங்க. அந்த மாதிரி பணியாற்றினீங்கன்னா உங்களுடைய வேலை நாளை நாள் சிறப்பாக முடியும். அதனால் வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் கடினமாக இருக்கிற மாதிரி நாளை நாள் எதையும் உணர வேண்டாம். ஸோ உணர்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் பணிகள் கொஞ்சம் கஷ்டமாகும், பார்த்துக்குங்க. அதே போல் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு நாளை நாள் இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும். உங்கள் துணையோடு நாளை நாள் மனம் திறந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியான நாளாக மாறும். அது மட்டும் இல்லாமல் வேறுபாடுகள் நீங்கி திருப்தி அதிகமாகும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இதெல்லாம் நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒருவருக்கொருவர் நாளை நாள் மனம் திறந்து பேசுங்க. அந்த மனம் திறந்து பேசுறதன் மூலிமா தான் உறவு ஸ்ட்ராங்காகும். அது மட்டும் இல்லாமல் காதல் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி திருப்தி நிலவும். அதே போல் பண நிதிநலமை பொறுத்த வரைக்கும் பயணத்தின் போது பண இழப்பு நேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பயண நாளை நாள் மேக்சிமம் மேற்கொள்வதை தவிர்த்துக்குங்க. குறிப்பாக நாளை நாள் பணத்தை பொறுத்த வரைக்கும் கையாளும் போது விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அப்படி தான் அப்படின்ட்டு கையாளக்கூடாது. ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும். முடிஞ்ச அளவு அந்த மாதிரி ஏற்படுற மாதிரி அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட் ஐட்டத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நாளை நாள் ரிஸ்க்கு எதுவும் இருக்காது. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நாளைய இந்த தைப்பூச ஞாயிற்றுக்கிழமை
இந்த மாதிரியான பலன் கிடைக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் கண்டிப்பாக தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டோம். ஸோ ரிஷப ராசி தொடர்ந்து மீதற்கக்கூடிய ராசிகளுக்கு கூட நாளை நாள் கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கு என்று நாளை ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த ராசி பலனை மேதற்கக்கூடிய ராசிகளுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை நாளை நாள் அதிகரிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே சாதகமான பலன் கிடைக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாளை நாள் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலிமா சாதகமான பலன் உண்டு. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் இருந்த குழப்பங்கள் நாளை நாள் உங்களுக்கு மறையும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய தடைகள்லாம் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்திருக்கும், அந்த தடைகள் எல்லாமே நாளை நாள் விலகும். அடுத்ததாக கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும், அந்த குழப்பங்கள் எல்லாமே நாளை நாள் மாறிய போகுது. மெயினாக நாளை நாள் ஒரு விஷயம் செய்தால் அதில் அலைச்சல் உண்டாகும். ஸோ மேக்சிமம் அலைச்சல் உண்டாகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். மற்றபடி ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான நாளாக இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் சேமிப்பு நீங்கள் பண்ணும்போது அதிகமாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒத்துழைப்பு உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும். ஸோ ஒத்துழைப்பு நீங்கள் என்ன விஷயத்துக்கு கேட்குறீங்களோ அது நண்பர்கள் வகையில் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு கிடைக்கும். சிந்தனைகள் நாளை நாள் சிறப்போடு இருந்து செயலாற்றீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் செய்யணும். எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லாபம் அதிகமாக கிடைக்கும். ஸோ லாபம் கிடைக்கிறத விட அனுபவத்தோடு நாளை நாள் செயல் பண்ணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நாள் தான் நாளை நாள். அடுத்ததாக துளாராசி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒன்றுக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. காரணம் என்னென்னா நாளை நாள் தாமதம் உண்டாகும். மெயினாக இந்த தாமதம் உண்டாகக்கூடிய நாளில் விவாதங்களை தவிர்க்கணும். எந்த அளவுக்கு விவாதங்களை தவிர்த்து நாளை நாள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிகராசி. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்கள் உண்டாகும். அதனால் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் நாளை நாள் எடுக்கிறத தவிர்த்துக்குங்க. மெயினாக நாளை நாள் ஏதாவது செய்தீங்கன்னா இழுப்பறியாக தான் முடியும். அதனால் எந்த ஒரு செயலையும் நாளை நாள் செய்கிறதையும் தவிர்த்துக்குங்க. ஸோ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய முக்கிய நாள் உங்களுக்கு. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பங்கள் நாளை நாள் எல்லாமே நிறைவேறுங்க. மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையுமே நாளை நாள் குறையும். அது மட்டும் இல்லாமல் மேன்மையான பலன் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அதுதான்லாம் கிடையாது, எல்லா விஷயங்கள்லையுமே மேன்மையான பலன் நாளை நாள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தேவைகள் என்னவோ அதற்கேற்ப நாளை நாள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் தேவைகள் நிறைவேறும். மெயினாக மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய புரிதல் நிறைய உண்டாகிறதுனால குழப்பம் நீங்கி எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு தகுந்தாற் போல பலன் கிடைக்கும். ஸோ நாளை நாள் உங்களுக்கான நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சிந்தனைகள் நாளை நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுங்க. ஸோ ஒரு விஷயம் செய்தால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலோடு இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அனுபவத்தோடு செயல்படணும். அப்படிலாம் செயல்பட்டால் தான் நாளை நாள் வெற்றி காண முடியும். ஸோ நாளை நாள் ஒரு புதுவிதமான நாள் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். அடுத்ததாக மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் கவனமாக தாங்க இருக்கணும். எந்த ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் அனுசரித்து தான் செல்லணும். மெயினாக ஆர்வத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு பலன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அனுசரித்து போங்க. அப்படி போனீங்கன்னா நாளை நாள் பிரச்சனை ஏற்படுவது தவிர்க்க முடியும். மொத்தத்தில் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று நாளை ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசினருக்கும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் கண்டிப்பாக வந்து நடந்துக்குங்க. ஸோ நடந்து அதற்கேற்ப நாளை நாள் பயனடைஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும். ஸோ வீடியோ பார்த்து அவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ தெரிஞ்சு அவங்களும் அதற்கேற்ப நடந்து உங்களை போல பயனடையட்டும். ஸோ மேலும் இதே போல புதிய அப்டேட் தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.